கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், ப்ரொபோஸ் பண்ண டேட். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி எனக்கு தெரியல, நடக்கவே இல்லை. ஹெல்த்தி ஹெல்த்தி இல்லை ஹெல்த்தி, ஆனால் அந்த ஊர் இருக்குல்ல. எல்லா யூடியூப் பிளாட்ஃபார்ம்காரங்களுக்கும் இது வந்து ஒரு வந்து குலத்தொழிலாக வந்தது. ரெண்டு பேர் ஒன்றா வந்தால் என்ன சொல்லி சண்டே மூட்டி விட்டு அவங்களுக்கு பிரிக்கலாம். இல்லை அவங்களுக்கு இல்லை வந்து இது இது கம்பேட்டபிலிட்டி இருக்கிறான்னு சும்மா வேசிந்தி பார்ப்போம். ஏதோ ஒன்று தப்பாக சொல்லுவாங்கள்ல, அதுக்கப்புறம் இவங்க போயிடுவாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம். ஆமாம் அப்படியா, ஓஹோ அப்படின்னு இவன் வந்து ஆரம்பிப்பான். இவங்களை வந்து இதை வச்சு ஒரு சீசன் த்ரீயை வந்து பண்ண வைக்க போகிறீங்க. ஹலோ ப்ரோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய் மேடம், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். பிரபாஸ் அண்ட் அனுஷ்கா, ரைட்? ரியாலிட்டி ஷோ அப்படின்னால கண்டிப்பாக இப்போ வந்து எல்லாருமே பேசிட்டு பிக் பாஸ் தான். ஸோ பிக் பாஸ் பற்றி உங்களோட கருத்து என்ன? என்னுடைய அந்த ஒரு அஃபினிட்டி எனக்கு ஒரு மேலே இருக்கு. உங்களுக்கு பிக் பாஸ் பார்ப்பீங்களா டெய்லி? எப்படி உங்களோட ஃபேவரட் யார்? ஃபேவரட்னா எனக்கு ஷெரின் பிடிக்கும். எதனால? பார்க்க நல்லா இருக்கு. அப்படி அது அண்ணன் சொல்லணும் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுவும் டெஃபினட்டா கேமரா முன்னாடி சொல்லக்கூடாது. நான் இன்னொன்று நினைச்சேன், நீங்க வந்து லோஸ்லி ஆக சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சேன். கல்யாணம் கண்டிஷன் கண்ண அடிச்சிட்டாரு. இல்ல இல்ல, எல்லாருமே லாஸ்ட்லயே சொல்றாங்க. ஸோ ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு லாஸ்ட்லயே. அந்த அவங்க அந்த வரும்போதே ரெண்டு பேர் நான் வந்து ரேடியோல சொன்னேன், லாஸ்ட்லயே ஒன்று, இன்னொன்று வந்து தர்ஷன். சரி, அவங்க வேற ஒரு நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. அவங்களோட ஜேர்னி பயங்கரமா இருந்தது. பொதுவாகவே அப்படிப்பட்ட ஒரு இலங்கை தமிழர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு புலம் பெயர்ந்து இன்னொரு ஊருக்கு போய் வாழ்ந்தவங்க வாழறவங்களுக்குலாமே வந்து ஒரு அடாப்டேஷன், அந்த இம்யூன் சிஸ்டம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பை நேச்சர் இவங்களுக்கு இருக்கும்னு நான் நினச்சி. ஸோ இவங்க இது இப்படி சமாளிச்சு, இந்த என்ன புயல் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் இவங்க ரெண்டு பேர் சமாளிச்சிருவாங்கன்றது, தாங்கி ஜெயிச்சிருவாங்கன்றது என்னோடய கணிப்பாக இருந்தது. ஆனால் அதை தாண்டி இப்போ லாஸ்ட்லியாவுக்கு பயங்கர மார்க்கெட்டு ஆர்மிலாம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து சேரன் சாருக்கு போயிட்டேன். ஓகே, நம்ம செந்தில் நம்ம எப்போ பிக் பாக்ஸில் பார்க்கலாம்? ஆக்சுவலாக இந்த சீசனுக்கே உங்களோட பேர் வந்து அடிபட்டு இருந்தது, வெளியில் வந்து வந்தது. நம்பாதீங்க, போலிகளே நம்ம விஜய் டிவியில் வேலை செய்கிறவங்களுக்கே தெரியாது. அது வந்து ரொம்ப சீக்ரெட்டிவாக அவங்க ஒரு 40 பேரை செலக்ட் பண்ணி அந்த 15 பேருக்கு ஒரு நாள் முன்னாடி தான் அனௌன்ஸே பண்ணுறாங்க. ஸோ அதனால் வெளியில் யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டெஃபினட்டாக அவங்களுடைய விஷ்லிஸ்ட்டில் நான் கிடையாது. இன்னொன்று இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்டில் விஜய் டிவிலே நான் இப்போ ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை பிக் பாஸ் வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க, சீரியல் நின்றுடும். ஸோ அதனால் அந்த மாதிரி பிக் இப்போ கரண்ட்டு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கிற லாஜிக்கே சொல்கிறேன், மற்றது விட்டுருங்க, லாஜிக்கலாகவே அப்படி கூட மாட்டாங்க. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் நின்றுடும். அதனால் கரண்ட்டில் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கிற யாரையுமே அவங்க வந்து டச் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் சீசனில் பார்க்கலாமா? இன்னொன்று, அவங்களுக்கு பர்சனாலிட்டி வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான பர்சனாலிட்டி வேணும். நான் போனால் உள்ள ஒரு ஓரமாக உட்காந்துருவேன், கணேஷ் வெங்கட்ரா மாதிரி ரொம்ப பர்சனலில் ரொம்ப ஒரு அம்மாஞ்சி ஆகிடுவேன் நான். என்னை என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தேன், டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன உட்காந்து என்ன ஒரு வேலை பார்த்துன்னு அப்படி தான் இருப்பேனே தவிர இந்த வம்பு தும்புக்கு போகிறதுலாம் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் என்ன அங்கே டெஃபினட்டாக அது செகண்ட் குவாலிஃபிகேஷனே எனக்கு போச்சு. ஸோ அவங்க எதிர்பார்க்குற பர்சனாலிட்டி நான் அவன் நான் அல்ல. ஸோ நைஸ், இப்போ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ரேபிட் ஃபயர் மாதிரி டக்குனு கேட்க போகிறோம். ஓகே, உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோழி முட்டி விட போகிறேன். அதுதான் இப்போ என்னோடய ஜாப். ஓகே, எஸ், எல்லா யூடியூப் பிளாட்ஃபார்ம்காரங்களுக்கும் இது வந்து ஒரு வந்து குலத்தொழிலாக வந்தது. ரெண்டு பேர் ஒன்றா வந்தால் என்ன சொல்லி சண்டே மூட்டி விட்டு அவங்களுக்கு பிரிக்கலாம்.
இல்லை அவங்களுக்கு இல்லை வந்து இது இது கம்பேட்டபிலிட்டி இருக்காது சும்மாவே சிந்தி பார்ப்போம் ஏதோ ஒன்று தப்பாக சொல்லுவாங்கல்ல அதுக்கப்புறம் இவங்க போயிடுவாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆமாம் அப்படியா ஓஹோ அப்படின்னு இவன் வந்து ஆரம்பிப்பான் எங்களை வந்து இதை வச்சு ஒரு சீசன் 3 வந்து பண்ண வைக்க போகிறீங்க சீசன் 3 ரெடி ஆகிடும் கவலைப்படாதீங்க ஓகே என்ன க்வெஸ்சன் அப்படின்னா ஸ்ரீஜா மேடமுக்கு பிடிச்ச பிளேஸ் என்ன பிளேஸ் அவங்க ஊர் கேரளா கரெக்டா போய் சொல்லக்கூடாது ஸோ நைஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு அவங்களுக்கு கேரளா ஃபுட்டு தான் அவங்களோட இது அவங்க அடிக்கடி கேட்குறது வந்து இந்த கஞ்சி பயிர் அது உடம்பு சரியில்லாத போது அவங்க சாப்பிட்ற ஒரு ஐட்டம் கருவாடு பிடிக்கின்ற மாதிரி கஞ்சி பயிர்ன்றது அவங்களுடைய ஒரு அடிப்படை ஃபுட் அது சோ நைஸ் நெக்ஸ்ட் பிடிச்ச ஆக்டர் அவங்களுக்கு நயன்தாரா ஷாருக் கான் கமல்ஹாசன் ஏதாவது ஒடு சொல்லலாம் மேல்னா ஷாரு அது சூப்பர் ஸ்டாரில் ஷாருக் கான் ஆக்டர்னா கமல் மலையாளத்தில் நிவின் பாலி ஆக்ட்ரஸ்னா நயன்தாரா பிடிச்ச கலர் ட்ரிக்கி ரெட்டு இல்லை கார் வாங்கும்போது ரெட்டு வாங்கணும்னு தான் சொல்லியிருந்தாங்க காருக்கு மட்டும்தான் அதுவும் அதுவும் அவங்க கலர் நான் கலரில் கலர் பிளைண்ட் நான் அவங்க தான் சாய்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அதில் ரெட்டும் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பீங்க எஸ் ப்ரொபோஸ் பண்ண டேட் அதான் சொன்னேனப்பா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி எனக்கு தெரியல நடக்கவே இல்லை ஆஃப்டர் மேரேஜ் டு சீரியலில் சீரியலில் வேணால் நிறைய பண்ணுவாங்கல்ல ஒரு நாள் சொல்றவங்க டெய்லி சொல்றவங்க என்னைக்கு ரசம் சாதம் சாப்பிட்டோம் தெரியுமா டெய்லி ரசம் என்ன இட்லி சாப்பிட தெரியுமா அதெல்லாம் நம்ம என்னப்பா காஃபி சாப்பிட்ற மாதிரி பாக்கலாம் ஸோ நைஸ் கண்டிப்பாக உங்களோட லைஃப் ட்ராவல் வந்து வேறு லெவலில் இருக்குது நெக்ஸ்ட் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அப்படி பிளான் பண்ணல நாங்கள் இது வரைக்கும் எந்த ப்ராஜெக்ட்டும் அப்படி நெக்ஸ்ட் இது பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணல வரும் நிறைய வந்துட்டு தான் இருக்குது அதில் எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ சூஸ் பண்ணுவோம் ஆனால் ஒரு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது நிறைய வேற ப்ராஜெக்ட் அவரை அப்ரோச் பண்ணுறேன் நான் வந்து வேண்டாம் சொல்லிட்டு எதனால் ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்லாம் கொடுத்தாங்க இந்த வாட்டி ஏன்னா நாங்கள் வெறும் வந்து போய் நடிகனா மட்டும் பண்ண மாட்டாங்க என்னால் முடிஞ்ச இன்புட் எல்லாம் டெஃபினட்டா அங்கே ரைட்டர் கிட்டையும் சரி டைரக்டர் கிட்டையும் நான் போய் டிஸ்கஸ் பண்ணுவேன் ரொம்ப இன்வால்வ்டா தான் அது பண்ணுவோம் ஸோ அது அந்த ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும்போது தான் அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட என்னால் பண்ண முடியும் ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறது ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வேணும் இப்போ வந்து இப்போ இருக்கிற ஒரு மென்டல் பீஸ் வந்து இன்னும் 4-5 பண்ணும்போது இருக்குமான்னு தெரியல அது ப்ளஸ் ரேடியோ மிர்ச்சிலையும் ஷோ போயின்னு இருக்கு டெய்லி அதுக்குமே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சு டப்பிங் பண்ணணும் என்னோடய ஒர்க்குக்கு நான் தான் டப்பிங் பண்ணணும் ஸோ இதுக்கு ப்ளஸ் ஃபேமிலி லைஃப் இருக்குது அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அது அப்ளை இருக்குது அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்ம பண்ணணும் போது அதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது ஸோ அதுதானே வாழ்க்கை ஓடிட்டே போய் பல வேலை பண்ணுறது லைஃப்பில் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அந்த பண்ண வேலைக்கு வந்து எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வீட்டில் இருக்கிறோன்றது தான் முக்கியம் இப்போ இருக்கிற ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்குது ஸோ டச் வுட் இதே மாதிரி எப்போவுமே நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பர் ஹாப்பியாக இருக்கணும் சூப்பரான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய பண்ணோம் ஸோ கல்யாணம் கண்டிஷன்ஸ் அப்ளை செகண்ட் Season 2 இது வந்து வேறு லெவலில் உங்களுக்கு ரீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டே கிடையாது கண்டிப்பாக பெரிய வேறு லெவலில் வந்து ரீச் கிடைக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் தேங்க்யூ டெஃபினட்டாக எல்லாருமே கல்யாணம் கண்டிஷன்ஸ் அப்ளை 2.0 MX பிளேயரில் பாருங்கள் எங்களோட லைஃப்பில் நடந்தது மட்டும் இல்லை இது உங்கள் லைஃப்பில் நடந்தால் கூட இருக்கலாம் பார்த்துட்டு டெஃபினட்டாக உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள் Thank you so much.